பத்து வருஷம் இடைவேளைக்கு பிறகு வடிவேலு நடித்து இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கிற படம் தான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படம் தொடங்கினதை அப்படி பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருந்தது. இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, கல்யாணமாகி ஒரு 6 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் கோயில் கோயிலாக போகிறாங்க. அப்போ இவங்க ஒரு சித்தரை பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாய்க்குட்டியை கொடுத்து இதை கொண்டு போய் வளர்த்துங்க, இந்த நாய்க்குட்டி வளர்த்துனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சகல செல்வங்களும் வந்து சேருன்னு அந்த நாய்க்குட்டியை இவங்க கையில் கொடுக்குறாரு. அலிபாபா காலத்து மேஜிக் படங்களெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி நாய்க்குட்டி வந்தது இவங்க வீடு சுபிக்ஷமடைந்து நல்ல செல்வ செழிப்படையுது. இந்த நேரத்தில் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தன் இந்த நாய்க்குட்டியை திருடிட்டு போயிடுறாரு. திருடிட்டு போன நாய்க்குட்டியை ஹீரோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது தான் படத்தோட லைன். 10 வருஷத்துக்கு அப்புறம் வடிவேலு நடிக்க வந்திருக்காரு. படம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்பு வடிவேலு காமெடிக்காக. ஆனால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா? நிச்சயமாக இல்லை. படம் தொடங்கி எண்டு கார்டு போடுற வரைக்கும் செத்தவங்கையில் வெத்தலவாக்கு கொடுத்து உட்காந்துருக்கிற மாதிரி ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு சீன் கூட சிரிக்கவே முடியல. வடிவேலு திரும்பி வந்திருக்கார், எதுக்குடா இவர் திரும்பி வந்தாருன்னு ஆடியன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாடி லாங்குவேஜ்லேயே மிரட்டிய வடிவேலு இந்த படத்தில் பார்த்தா ஐயோ பாவம்னு சொல்ல தோணுது. சினிமாவில் 6 மாதத்துக்கு ஒரு விஷயம் அப்டேட் ஆகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்த வடிவேலு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்டேட் ஆகாமல் வந்திருக்காரு. எந்த ஒரு சீன்ஸும் ரசிக்கவே வைக்கல. ஆனந்தராஜ், முனீஷ் காந்து, மாலன்னு நிறைய டீம் இருக்குது. இதில் ஹிட்ஸ் பிரசாத்தும் இருக்கார். இவங்களோட அத்தனை பேரத்தோட உழைப்பையும் வீணாக போயிருக்கு. படத்தில் மியூசிக்னு ஒன்று போடுறாங்க. அது என்னென்னா, அது வாட்டுக்கு பின்னாடி டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டே தான் இருக்கும். அது நம்மளுக்கு காது ஜவு கிளியிற மாதிரியும் இருக்கும். வடிவேலு நடித்த பல தமிழ் படங்கள் அவரோட காமெடிக்காக ஓடியிருக்கு. ஆனால் இவர் ஹீரோவாக நடித்து ஓடுன உருப்படியான ஒரே படம் இம்சை அரசன் 23 குலுகேசி. இவர் நடித்த எலி, இந்திரலோகத்தில், நா அழகப்பன் இதெல்லாம் வந்து 2 நாளில் 1 நாளில் மன்னக்கவுன படங்கள். எலி, இந்திரலோகத்தில், நா அழகப்பன் இந்த படங்களில் இவர் கூட நடித்த ஸ்ரேயா, சதா இவங்கெல்லாம் இன்றைக்கி காணாமல் போன லிஸ்ட்டில் இருக்காங்க. இனி வடிவேலு இந்த ஹீரோயிங்கிற கான்செப்டை விட்டுட்டு கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணினார் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் உருப்பட முடியும். இதை கூட இருக்கிற யாராச்சும் அவங்ககிட்ட சொன்னார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் இன்றைக்கி நம்மளை கடித்த கடியில் இந்த மாண்டஸ் புயலில் உடம்பு தாங்காத அளவுக்கு கடிச்சிருக்கு. போதும்பா வடிவேலு, இனிமேல் எங்களால் முடியாதப்பா. நன்றி, வணக்கம்.